புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் நடுரோட்டில் இருசக்கர வாகனம் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். சாலையை தரமாக போடாததால் அதிகாரிகளை கண்டித்து வாகனத்தை எரித்ததாக பைக் உரிமையாளர் தகவல். புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாடு முதன்முறையாக எதிர்காலத்திற்கான கல்வி முறையை உருவாக்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஐஐடி, ஐஐஎம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்வி தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டியது அவசியம். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக 35வது பட்டமளிப்பு விழாவில் நிர்மலா சீதாராமன் உரை. தாய்மொழி கல்வியே மருத்துவ மாணவர்கள் கற்கும் திறனை அதிகரிக்க செய்யும். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஆன்மீகம், கலை, கலாச்சாரம் கருத்துக்களால் நிரம்பியது நமது அரசியலமைப்பு. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. மருத்துவமனைகளில் மருத்துவ ஆக்ஸிஜன் வசதி தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடிதம். மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர் போன்ற உயிர்காக்கும் சாதனங்களை போதிய எண்ணிக்கையில் இருப்பு வைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை விமான நிலையங்களில் வெளிநாட்டு பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை. தெர்மல் ஸ்கிரீனிங் செய்து ரேண்டம் முறையிலும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் 3 மாதங்களுக்கு சமாளிக்க தேவையான மருந்துகள் தமிழகத்தில் தயார் நிலையில் உள்ளதாக மா சுப்பிரமணியன் தகவல். உருமாறிய கொரோனா பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தேசத்தின் ஒற்றுமைக்காக ராகுல்காந்தியின் நடைப்பயணத்தில் பங்கேற்றதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. ஒற்றுமை யாத்திரையை தனது அரசியல் பயணத்தின் தொடக்கமாக கருதுவதாகவும் டெல்லியில் உரை. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் வாரிசு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவை காண குவிந்த ரசிகர்கள். போட்டி போட்டுக்கொண்டு ரசிகர்கள் சென்றதால் பயங்கர தள்ளுமுள்ளு. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற வாரிசு பாடல் வெளியீட்டு விழா. விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னையில் குவிந்த விஜய் ரசிகர்கள். வாரிசு பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க முண்டியடித்து சென்ற விஜய் ரசிகர்கள் சுவர் மீது ஏறி குதித்து விழா அரங்கிற்கு செல்லவும் முயற்சி. ஜேஇஇ தேர்வில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை தமிழக மாணவர்கள் உள்ளீடு செய்ய வேண்டியதில்லை. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கோரிக்கையை ஏற்று விலக்கு அளித்தது தேசிய தேர்வு முகமை. 2021ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் இணையதளத்தில் பதிவிடும்போது மதிப்பெண்கள் கேட்கப்படாது என NTA விளக்கம். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் விலக்கு பொருந்தும் என்றும் அறிவிப்பு. வாக்காளர்களை கவர 10,000 ரூபாய் வரை வழங்க முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திட்டம். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. டெல்லி தேவாலயத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரார்த்தனை. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்ட நாளன்று கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க ஒருநாள் முன்னதாக பிரார்த்தனை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்காமல் தடுத்தவர்களை அம்மாவின் ஆத்மா சும்மா விடாது, தூங்க விடாமல் தொந்தரவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பல கோடி ரூபாய் செலவில் தனக்கு சிலை அமைவதை தந்தை பெரியார் இருந்திருந்தால் விரும்பியிருக்க மாட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையால் என்ன பயன் பெற்றிருக்கிறோம் என்றும் சீமான் கேள்வி. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலையில் இருந்தாலும் மாநிலத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சென்னையிலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் நிறுத்தம். உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்த நிலையில் 2 மணி நேரமாக ரயில் நிற்பதால் பயணிகள் அவதி. சென்னை திருவொற்றியூரில் குடியிருப்பு கட்டிட பக்கவாட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்க முடியாமல் 2 நாட்களாக தவித்த பூனை. ஏணியுடன் வந்து பூனையை மீட்டு விடுவித்த தீயணைப்பு படையினர். சவுதி அரேபியாவில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியது மெக்கா நகரம். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு 145 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது வங்கதேசம். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 45 ரன்களை எடுத்தது இந்தியா.